Honorable Member Sri Thol Thirumavalavan ji. மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நெடுங்காலத்து கோரிக்கை நிறைவேறியிருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் பெருமைப்படுகிறேன். சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் இது குறித்து முதன்முதலாக பேசிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சில ஆயிரம் பேர்களை மட்டுமே கொண்ட ஒரு சமூகமாக இருந்தாலும் கூட அவர்கள் அரசின் எந்த நலத்திட்டங்களையும் நுகர முடியாதவர்களாக, கல்வி வேலைவாய்ப்பு போன்றவற்றை பெற முடியாதவர்களாக வஞ்சிக்கப்பட்டு வந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இத்தனை காலமும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததுதான். இப்போதுதான் அவர்கள் பட்டியல் இனம் என்கிற, பழங்குடி இனம் என்கிற பட்டியலில் இடம்பெறப் போகிறார்கள். அந்த வகையில் பரிந்துரைத்த தமிழக அரசுக்கு, குறிப்பாக தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தில் ஷெட்யூல் காஸ்ட் 17 சமூகத்தை சார்ந்த பிரிவினர், பழங்குடி இனத்திற்கான பண்புகளை கொண்ட சமூக பிரிவினர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பைரா, பக்கூடா, சண்டி, பெல்லாரா, தொம்பன், கொடகாலி, கொட்டா, கோசாங்கி, ஹோலியா, ஜக்காலி, ஜம்புவுலு, கூசா, குறவன், நாயாடி, வேடன், வேட்டுவன் என்கிற இந்த சமூக பிரிவினர் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலிலே இருந்தால் எந்த பயனையும் அவர்களால் நுகர முடியாது. ஆகவே பழங்குடியினர் பட்டியலில் இவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அதற்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இதுபோல எந்தெந்த மாநிலங்களில் பழங்குடியினர் பட்டியல் இனத்திலே இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பதற்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் 12.6% மக்கள் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மாநிலம் விட்டு மாநிலம், இன்டர்ஸ்டேட் மைக்ரன்ஸ் ஏறத்தாழ 15 கோடி மக்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்று சொல்லலாம். இவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்ந்து வாழ்வதனாலேயே அந்தந்த மாநிலத்தில்தான் சாதி சான்றிதழ் காட்டி கல்வியோ வேலைவாய்ப்போயோ பெற முடியும் என்கிற நிலையில் அவர்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக இந்த பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மற்றும் ஓபிசி த ரிசர்வ்டு கேட்டகரிஸ், இது இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு பொருந்தாது. ஆனால் எஸ்சிஎஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற காரணத்தினாலேயே, தமிழ்நாட்டிலிருந்து சண்டிகாரில் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள், மும்பையில் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள், ஏன் டெல்லியிலேயே ஏராளமானவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்களின் சொந்த மாநிலத்தில் இருந்தால்தான் சாதி சான்றிதழ் பெற்று கல்வி வேலைவாய்ப்பு என்கிற பயனை நுகர முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கல்வி வேலைவாய்ப்பில் அவர்களுக்குரிய வாய்ப்பை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் தொகை என்பது 17% உயர்ந்திருக்கிறது. அதேபோல ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினருடைய மக்கள் தொகை என்பது 9% உயர்ந்திருக்கிறது. ஆக அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பழங்குடியின மக்கள் இன்றைக்கு வனப்பொருட்களுக்கு முன்னுரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். வனம் இந்திய ஒன்றிய அரசால் பாதுகாக்கப்படுகிறது என்கிற பெயரால் பழங்குடியின மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அதை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது மிகப்பெரிய அநீதியாகும். ஆகவே அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள்
உற்பத்தி செய்யக்கூடிய வனப்பொருட்களுக்கு உற்பத்தி பொருட்களுக்கு அவர்களுக்கே முற்றுரிமை வழங்க வேண்டும். அதில் கார்ப்பரேட்டுகளின் தலையீடு கூடாது. அதற்கேற்ப அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன். மேலும் இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது குறித்து உடனடியாக ஒரு தீர்வை காண வேண்டும். அந்த பள்ளி மாணவர்களின் வயிற்றில் அடித்த இந்த செயற்பாட்டை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். பல கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை, பல லட்சம் கோடிகளை கூட நாம் விரயம் செய்கிறோம். கடனுதவி என்கிற பெயரால் யார் யாரோ கடனை வாங்கி கொண்டு திருப்பி செலுத்தாமல் அதை தள்ளுபடி செய்யும் நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பழங்குடி மாணவர்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய இந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்தியது மிகப்பெரிய அநீதி என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மீண்டும் அவர்களுக்கு அந்த உதவித்தொகையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.